நாப்கின் இப்பொழுது வந்து செமி நயன் நாப்கினா மாறி வந்திருக்குங்க. அவங்க வந்து அந்த நம்பகத்தன்மை உண்மைத்தன்மை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் ஃபெமி நைன் அப்படிங்கிற நேம் செலக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டிசைன்லேருந்து கலரிங்லேருந்து பேக்கேஜ்லேருந்து ரொம்ப விருப்பமாக ரொம்ப இன்வால்மெண்டோடு அதை செய்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி அனைத்து பெண்களிடமும் இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு ஃபெமி நயன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அனைத்து பெண்களிடமும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்த தயாராக இருக்கிறோம். வணக்கம், என்னோட பேர் கோமதி. கடந்த 25 ஆண்டுகளாக தொழில் சார்ந்த உலகத்தில் இருக்கேன், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். ஃபெமி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் சானிட்டரி நாப்கின், அது ஃபெமி நயனாக மாறி இருக்கு. சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க நயன்தாரா, இன்னைக்கு எங்களோட ஃபெமி நயனில் இணைஞ்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக தெரியப்படுத்திக்கிறேன். திருச்சியில் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாக ஃபெமி நயனை எடுத்து ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்ருக்க திருமதி சுமித்ரா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பெண்கள் அவங்களோட வாழ்க்கையை சுதந்திரமாக ஆனந்தமாக பாதுகாப்பாக வாழணும். அந்த பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு உண்டான அறிவை அந்த நாலேஜை தான் நாங்கள் போய் சொல்லி கொடுக்குறோம். அதில் நாப்கினில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை கர்ப்பப்பையில தான் இருக்கு. நல்ல நாப்கின் யூஸ் பண்ணாதான் கர்ப்பப்பை நல்லா இருக்கும். நல்ல கர்ப்பப்பை இருந்தாதான் நல்ல சினை முட்டை உருவாகும். நல்ல சினை முட்டை இருந்தாதான் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும். கெமிக்கல் மறுசுழற்சி டயாக்சின் குளோரின் பர்ஃப்யூம் பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு அந்த கர்ப்பப்பைக்குள்ள அனுப்புனோம்னா அந்த ரத்தத்தில் அதெல்லாம் கலந்து அந்த சினை முட்டை பாதிச்சு அடுத்து பிறக்கிற குழந்தைக்கு நாம வந்து ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் மகப்பேறு மருத்துவமனைக்கு போலாங்க, கருத்தரிப்பு மையத்துக்கு போக வேண்டாம். கருத்தரிப்பு மையம் அப்படின்னாவே ஒரு அலர்ஜியா இருக்கு. பெண் குழந்தைகள் வைத்திருக்கிற பெற்றோர்கள் அனைவருமே ஃபெமி நயனுக்கு மாறணும். ஃபெமி நயன்ல அப்படி என்ன பெருசா இருக்குது அப்படிங்கிறத நீங்க சுமித்ரா அம்மா வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. அவங்க வந்து சென்னையிலையும் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டா இருக்காங்க, திருச்சியிலையும் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டா இருக்காங்க. பெரிய அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க எங்களோட இணைஞ்சதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமை கொள்றோம். ஏன்னா ஒரு தொழில் சிறந்து விளங்கணும்னா சுத்தி இருக்கிறவங்க எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு அதை வச்சுதான் அந்த ப்ராடக்ட்டும் சரி அந்த தொழிலும் சரிங்க. என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பெண்களுமே சூப்பர். அதுல மகிடம் சூட்டுற மாதிரி சுமித்ரா அம்மா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவர்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. அவங்க இந்த ப்ராடக்டை எடுத்துட்டு போய் திருச்சி முழுவதும் அதை கொண்டு போய் சேர்த்துறதுல ஃபெமி நயன் நிறுவனம் பெருமை கொள்கிறது. குட் மார்னிங் பிஎன்ஐ. ஃபெமி என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. ஸோ என்னோட வாழ்க்கையில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள் நடந்தப்ப நான் ரொம்ப வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தேன். அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற முடிவுல இருக்கும் போதுதான் எனக்கு வந்து ஃபெமி சானிட்டரி நாப்கின் கிடைச்சது. ஸோ இத டாக்டர் கோமதி மேம் போயிட்டு ஈரோட்ல சந்திச்சேன். அப்ப வந்து அவங்க நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இதா இருந்தது. இந்த ஒரு பேட் வந்து இவ்வளவு பண்ணுதா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இது வெறும் பேட் மட்டும் கிடையாது, மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம்தான் அவங்க கிட்ட இதை வந்து ஒரு பிசினஸா எடுத்து நான் இன்னைக்கு பண்ணிட்டு பெரிய சக்சஸ்ஃபுல்லா அதை நடத்திட்டு இருக்கிறேன் நான். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் எ யூரோப்பியன் பேட்டர்ன் ப்ராடக்ட். இது இதுல வந்து 5 மெடிக்கல் டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. இது சிஇ சர்டிஃபைடு பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின். 5 மெடிக்கல் டெக்னாலஜிஸ் ஆனையான் ஃபார் இன்ஃப்ராரெட் நானோ கைட்டின் மேக்னெட்டிக் அப்படின்னு 5 விதமான டெக்னாலஜிஸ் இருக்கு. உங்களுக்கு அலோவரா ஜெல் நம்மளோட நாடு உஷ்ணமானது இல்லையா, ஸோ வந்து இந்த குளிர்ச்சிக்காகவே இருக்கும். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. அது போல ஒரு நாளைக்கு ஒரு பேடு தான், 4-5 பேடு வைக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு பேடுங்கிற கான்செப்ட் தான் நாங்கள் இதை கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அடுத்து இந்த 2024லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் தீர்வா இருக்க போகுது பெண்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா, மனதளவா இருக்கட்டும் உடலளவா இருக்கட்டும், அவங்களுக்கு இது ஒண்ணுதான் தீர்வா இருக்க போகுது. தேங்க்யூ பிஎன்ஐ.